வணக்கம். இந்திராநகர் தொகுதி தேர்தல் முடிவு நாளை காலை 11 மணிக்குள் தெரியும் என்று கலெக்டரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான தீபகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் கலெக்டருமான தீபகுமார் கூறுகையில், இந்திராநகர் தொகுதி வாக்கு எண்ணிக்கைக்கு அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாகவும், நாளை காலை 7:30 மணிக்கு தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டு பின்னர் 8 மணிக்கு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணிக்கைக்காக 7 மேஜைகள் அமைக்கப்பட்டு 4 சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும், ஒவ்வொரு மேஜைக்கும் ஒரு கண்காணிப்பாளர் நியமிக்கப்படுவதோடு கண்காணிப்பு கேமராவும் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் காலை 11 மணி அளவில் முழு முடிவுகளும் அறிவிக்கப்படும். பின்னர் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டவுடன் நன்னடத்தை விதிகள் முடிவுக்கு வரும் என்று கூறினார். புதுவை அரசு ஊழியர்களுக்கு போனஸ் வழங்குவது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். புதுவை முதல்வர் ரங்கசாமி ராஜ்நிவாசுக்கு சென்று ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்குவது தொடர்பாக ஆலோசனை நடத்தினார். சுமார் அரை மணி நேரம் ஆலோசனை நடத்திய அவர், வெளியே வந்தவுடன் செய்தியாளர்களிடம், அரசு ஊழியர்கள் பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்குவது தொடர்பாக மற்றும் நிர்வாக ரீதியாக ஆளுநரிடம் ஆலோசனை நடத்தினேன். மேலும் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளேன் என்று கூறினார். பின்னர் அங்கிருந்து அவர் புறப்பட்டு சென்றார். புதுவை கிராமப்புறங்களில் நடந்து வரும் நில அபகரிப்பு மற்றும் மோசடிகளை தவிர்க்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் இது தொடர்பாக ஆளுநரிடம் புகார் மனு அளிக்க உள்ளோம் என்று சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக மங்களம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் கூறுகையில், புதுவையில் சமீப காலமாக நில அபகரிப்பு மற்றும் நில மோசடி அதிக அளவில் நடந்து வருகிறது. முன்பெல்லாம் நகர்ப்புறங்களில் நடந்து வந்த இதுபோன்ற மோசடிகள் தற்பொழுது கிராமப்புறங்களில் நடக்கிறது. மேலும் ரியல் எஸ்டேட் வியாபாரிகள் சிலர் சில வருவாய் அதிகாரிகளை பயன்படுத்தி தவறான முறையில் பதிவு செய்து மோசடிகளை செய்து வருகின்றனர். இது மட்டுமின்றி இலவச மனைப்பட்டா வழங்கிய நிலங்களிலும் மோசடி செய்து விற்பனை செய்வதால் இலவச மனைப்பட்டா பெற்ற ஏழை மக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். இதுபோன்று தற்பொழுது மங்களம் தொகுதியில் 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடங்கள் மோசடி செய்து விற்கப்பட்டதால் ஏழை எளிய மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். எனவே இதனை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மேலும் இது தொடர்பாக ஆளுநர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்க உள்ளோம் என்று கூறினார். அப்போது காங்கிரஸ் மாநில செயலாளர் கண்ணபிரான், நிர்வாகிகள் ராஜ்குமார், சங்கர், கார்த்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள பாரதிதாசன் மகளிர் கல்லூரிக்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் போலீசார் தீவிர ரோந்து பணியினை மேற்கொண்டனர். புதுவை இந்திராநகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாரதிதாசன் மகளிர் கல்லூரிக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் மத்திய துணை ராணுவத்தினர், புதுவை போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது தவிர நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதால் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மற்றும் முத்தியால்பேட்டை பகுதியில் சந்தேகம் படும்படியாக வரும் வாகனங்களை போலீசார் நிறுத்தி தீவிர சோதனை செய்த பின்னர்தான் செல்ல அனுமதித்தனர். மேலும் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி முழுவதும் தீவிர ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரி வரும் 21ஆம் தேதி முதல் வழக்கம்போல் செயல்படும் என்று கல்லூரி முதல்வர் சவுந்தரவல்லி கூறியுள்ளார். இது தொடர்பாக பாரதிதாசன் மகளிர் கல்லூரி முதல்வர் சவுந்தரவல்லி கூறுகையில், பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி வரும் 21ஆம் தேதி முதல் வழக்கம்போல் செயல்படும். மேலும் அன்று முதல் தொடர்ந்து 22, 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் மாணவிகளுக்குரிய CAA 2 தேர்வு, அதாவது இரண்டாவது அகமதிப்பு தேர்வு நடைபெறும் என்றும், எனவே மாணவிகள் வழக்கம்போல் கல்லூரிக்கு வரவேண்டும் என்று கூறினார். நவம்பர் மாதத்திற்குள் எல்லா அரசு பள்ளிகளுக்கும் கழிப்பிட வசதி செய்து தர வேண்டும் என்று மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவில், அனைத்து அரசு பள்ளிகளிலும் குறிப்பாக பெண்கள் படிக்கும் பள்ளிகளில் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த உத்தரவை அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் அடுத்த மாத இறுதிக்குள் நிறைவேற்ற வேண்டும். இதில் ஏதாவது பிரச்சினை இருந்தால் தற்காலிக கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். மேலும் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் நிரந்தர கழிப்பறை வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும், நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு குறித்து அனைத்து மாநில அரசுகளும் விதிக்கப்பட்ட காலக்கெடுவுக்கு முன் தங்களின் பதிலை தெரிவிக்க வேண்டும். பள்ளிகளில் கழிப்பறை வசதியை ஏற்படுத்த வேண்டியது அரசின் கடமை. கழிப்பறை வசதி இல்லையெனில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது.
நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதா என்று கலெக்டர் தீபகுமார் ஆய்வு செய்தார். புதுவை மாநிலம் இந்திராநகர் தொகுதி இடைத்தேர்தல் இம்மாதம் 13ஆம் தேதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வாக்கு இயந்திரங்கள் புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. இந்நிலையில் நாளை 20ஆம் தேதி வியாழக்கிழமை காலை வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதை முன்னிட்டு கல்லூரியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை கண்காணிக்க கலெக்டர் தீபகுமார் இன்று பாரதிதாசன் மகளிர் கல்லூரிக்கு வந்தார். பின்னர் போலீஸ் உயர் அதிகாரிகளிடம் பாதுகாப்பு குறித்து பேசிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். நாளை வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு பாரதிதாசன் மகளிர் கல்லூரி வெளியே பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக சாலையின் இருபுறமும் தடுப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளது. புதுவை பெரிய மார்க்கெட்டில் அனுமதியின்றி பட்டாசுகளை விற்பனை செய்த 6 பெட்டிக்கடைகளில் இருந்த பட்டாசுகள் தாசில்தார் ரமேஷ் தலைமையில் பறிமுதல் செய்யப்பட்டது. தீபாவளி பண்டிகை வருவதை முன்னிட்டு பட்டாசுகள் விற்பனை செய்வதற்கு அனுமதி பெற வேண்டும். இந்நிலையில் புதுவையில் பல்வேறு பகுதிகளில் உள்ள பெட்டிக்கடையில் சிறிய ரக பட்டாசுகள் அனுமதியின்றி விற்பனை செய்யப்படுவதாக தாசில்தார் ரமேஷுக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் தாசில்தார் ரமேஷ் தலைமையில் முதல்கட்டமாக பெரிய மார்க்கெட்டில் உள்ள பெட்டிக்கடைகளில் பட்டாசு விற்பனை நடைபெறுகிறதா என்று சோதனை செய்யப்பட்டது. அப்போது அங்குள்ள 6 கடைகளில் அனுமதியின்றி பட்டாசுகள் விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே பட்டாசுகளை பறிமுதல் செய்த தாசில்தார் ரமேஷ் கடை உரிமையாளர்களை எச்சரித்தார். மேலும் இதே தவறை செய்தால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். அப்போது வருவாய் ஆய்வாளர் ரவிச்சந்திரன், கிராம நிர்வாக அலுவலர்கள் சண்முகராவ், சிவகுமார் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை பாசிக் மற்றும் தொழிலாளர் சங்கத்தினர் ஊதியம் வழங்காததை கண்டித்து தலைமை அலுவலகம் முன்பு தட்டு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தினர். புதுவை பாசிக் நிறுவனத்தில் பணிபுரியும் அனைத்து பிரிவு ஊழியர்களுக்கும் கடந்த ஜூன் மாதம் முதல் சம்பளம் வழங்காததால் அவர்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் பலன் கிடைக்கவில்லை என்று பாசிக் ஊழியர் மற்றும் தொழிலாளர் சங்கத்தினர் பாசிக் தலைமை அலுவலகம் எதிரில் தட்டு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தினர். சங்க தலைவர் காந்தி தலைமையில் துணைத் தலைவர்கள் சந்திரன், முருகையன், பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி, செயலாளர்கள் குமாரவேல், மோகனரங்கன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தில் சங்க நிர்வாகிகள், ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இடுப்பில் பச்சை இலைகளை கட்டிக்கொண்டு மண்தட்டு ஏந்தி பிச்சை எடுத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். மேலும் உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஆளுநரை சந்தித்து மனு அளிக்கப் போவதாக தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.